வேலை வாய்ப்பு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது நம்மளோட தப்பு தான் சார். ஆக்சுவலி ஒன்று கிடைச்ச வழியில் இருக்கணும், இல்லை படித்த வழியில் இருக்கணும், இல்லை பிடிச்ச வழியில் இருக்கணும் சார். இப்போது 22 வயசு ஆகுது, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு வர பையனுக்கு 22-23 வயசு ஆகுது. இதுக்கு மேலேயும் நான் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு கவர்மெண்ட்டு தரும் எனக்கு வேலை தரும், கவர்மெண்ட் இது தரும், கவர்மெண்ட் இது பண்ணும் சார், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வேலை நினைச்சிட்டு நான் என்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அரசு வேலையோ தனியார் வேலையோ அத்தனையும் நிர்ணயிக்கப்படுது அரசோட கொள்கை முடிவுகள் தானே தவிர தானா எதுவுமே உருவாகல. அப்படி அரசோட கொள்கை முடிவுகள் காரணம் இல்லைன்னா இன்னைக்கு பீகார்லயும் வெஸ்ட் பெங்கால்லயும், வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, கல்கத்தா, கல்கத்தா வந்து இந்தியாவோட தலைநகரா விலகாரங்களா இருந்துங்களா, சென்னையோட கம்பேர் பண்ணப்போ அவங்க எங்கேயோ டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சென்னையோட நிலைமை என்ன, கல்கத்தோட நிலைமை என்ன, எதுவுமே மந்திரத்துல மாங்கல. ஒரு அரசோட கொள்கை முடிவுகள் இருக்குல்ல, கொள்கைன்னு சொல்றோம்ல, கொள்கைன்னா அடித்தட்டு மக்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல, அதை சார்ந்த திட்டங்கள், அதை சார்ந்த வேலை வாய்ப்புகள், அரசு தான் வந்து ஒரு நாட்டோட வரலாறு பொருளாதாரத்தை வேலை வாய்ப்பு தீர்மானிக்கிறதே தவிர தானா இங்க எதுவுமே வளர்ந்துடல. தானா எதுவும் வளரலன்னு சொல்றீங்களா? இப்போ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், இப்போ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், என்கிட்ட இருக்க கான்டாக்ட் வச்சு நான் பிசினஸ் பண்றேன், அதுக்கு எந்த விதத்துல கவர்மெண்ட்? ரொம்ப சிம்பிள் சார், நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, ஓகே, நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உதாரணம் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரினு வச்சுக்கோங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஓகே, நீங்க வந்து ஒரு கிரைண்டர் வந்து கிரைண்டர் தயாரிக்கிற மிஷின் வச்சிருக்கீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி 28% போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, அதே வந்து அதே மிஷின் குஜராத் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 5% வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குஜராத்ல வந்து கோதுமைங்களா, கோதுமைக்கு 5% தான் சொல்றாங்க, ஆனா நீங்க வெட் கிரைண்டர் இருக்கிறதுக்கு 28% சொல்றாங்க. ஒரு அரசு நினைச்சா வரியை கூட்டி உங்க தொழில முடக்கிடலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான உற்பத்தி செலவு இவ்வளவு ஆதரிச்சிங்களேன், இதே செலவு தான் வியட்நாம்லயும் ஆகும். ஆனா இங்க நீங்க டாக்ஸ் அதிகமாக்குனீங்கன்னா உங்களோட உற்பத்தி செலவு கூடும், ஆனா வெளிலிருந்து வாங்குறவங்க நினைப்பான் அங்க விலை கம்மியா வாங்கிடுவான். ஒரு அரசோட வரி விதிப்பு மூலமாவே உங்களோட தொழிலை மொத்தமா முடக்கலாம். நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, அரசோட கண்ட்ரோல் இல்லாம உங்க தொழில் நடக்குன்னு சொல்றேன். நீ என்ன நினைக்கிறேன்னா அரசாங்க வேலைக்கு போறது மட்டும்தான் அரசாங்கத்தோட கையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க, அப்படி இல்ல, பிரைவேட் ஜாப் எல்லாமே அரசாங்கத்தோட கையில தான் இருக்கு. ஒரு பிசினஸ் அரசு கையில தான் இருக்கு. இன்ஜினியரிங் எக்ஸாம் டஃப் ஆக்கி இத்தனை பசங்க அறிவு வச்சு இன்ஜினியரிங் முடிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் அரசியல் தான்.